எல்லாருக்கும் பிடிச்ச மசால் வடை பண்ணலாம். அதுக்கு கால் கப்பு கடலைப்பருப்பு, கால் கப்பு துவரம் பருப்பு, கால் கப் உளுந்து பருப்பு, இந்த மூணு பருப்பையும் நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிட்டு 3 to 4 hours ஊற வச்சிடலாம். பருப்பு அரைக்கும் போது ஒரு 7 to 8 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், 2 இன்ச் இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கலாம். அரைக்கும் போது நல்லா கொரகொரன்னு அரைச்சிக்கணும். 2 ஸ்பூன் பொட்டுக்கல்லியை வந்து மிக்சியில் ட்ரை கிரைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை வடை வந்து கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுதுன்னு ஃபீல் பண்ணும்போது இந்த பொடியை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வடையோட டேஸ்ட்டும் ஒன்றும் சேஞ்ச் ஆகாது, நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். இப்போ எலுப்புச்சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் குத்திடலாம். வடையை வறுக்கிறதுக்கு நல்லா காயட்டும். பருப்பு எல்லாம் நல்லா 3 மணி நேரம் ஊறிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொரகொரன்னு அரைச்சிக்கிறேன். இப்போ இதோட பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இந்த வடமாவோடு சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கிய வெங்காயம் அதையும் இந்த வடமாவோடு சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ஒரு சமயத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டா மாதிரி இருக்கும். அந்த சமயத்துக்கு 1 இல்லை 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை பொடி போட்டுக்கோங்க. வெங்காயம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கேபேஜும் இந்த வடையில் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து, ஒரு கொஞ்சோண்டு சின்ன பீஸாக ஒரு வடையை எடுத்து எண்ணெயில் போட்டு பார்க்கலாம். அதே மாதிரி அது எண்ணெய் காஞ்சிருத்தா இல்லையான்னு தெரியும். அது ரெடியாக இருக்கும்போது சாப்பிட்டு பாருங்கள். ஒருவேளை உப்பு காரம் எதாவது வேணுனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வடையில். இப்போ வடையை சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி தட்டி போட்டுடலாம். வடையை போட்ட உடனே திருப்ப வேண்டாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஒரு 1 மினிட் இருக்கட்டும். அதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போடுங்க. நல்லா செவந்து வரட்டும். இப்போ நல்லா செவந்துடுத்து ரெண்டு பக்கமும் எடுத்துடலாம். நம்ம சுட சுட ஆனியன் வடை ரெடி ஆகிடுது. தேவையாக இருந்தால் கெச்சப் வச்சு சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா ப்ளெயினாகவே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வடை பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.